அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமோ? துறவு என்ற அதிகாரத்திலிருந்து 349வது குறளை இன்றைக்கு பார்க்குறோம். நம்ம அடிக்கடி துறவை பற்றி பேசுகிறோம். வள்ளுவர் வந்து அவர் காலத்தில் துறவுக்கு மிகுந்த மதிப்பு இருந்ததினாலே அதை பொருட்படுத்தி அதை பற்றியும் வள்ளுவர் சொல்லுகிறார். துறவிகள் எல்லாம் சமூகத்துக்கு பயன்பட்டவர்களாக அக்காலத்தில் இருந்தார்கள். சமூகத்துக்கு கல்வியை கொடுத்தார்கள், மருத்துவம் கொடுத்தார்கள், நல்ல அறக்கருத்துக்களை எல்லாம் சமூகத்துக்கு வழங்கினார்கள். எனவே துறவுக்கு ஒரு மதிப்பளித்து ஒரு துறவு என்ற அதிகாரத்தையே கொண்டு துறவிகளை பற்றி வள்ளுவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, அப்போது இந்த பிறப்பையெல்லாம் இந்த சைவம் வைணவம் மட்டுமல்ல, பௌத்தமும் சமணமும் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்கின்றன. இந்த பிறப்பு என்பதை நீ அறுக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பொருள்களின் மீது ஆசை வைக்கக்கூடாது, எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. திருமூலர் சொன்ன மாதிரி, ஈசனோடு ஆயினும் ஆசை வைக்காதே என்றார். ஆசையே அருமின்கள், ஆசையே அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசையே அருமின்கள். கடவுள்கிட்ட கூட நீ ஆசை வைக்காதப்பா, அறுத்திருப்பா. இது ஆசை வைக்காது, என்னது இது? ஒரு ஆன்மீக கருத்துகள் சொல்கிறாங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே வள்ளுவர் இந்த துறவை பற்றி வருகிற பொழுது, துறவை ஆராய்ச்சி பண்ணி உனக்கு மறுபிறப்பு வராமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும், ஆசையை ஒழிக்க வேண்டும், பற்றை நீக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, பற்றற்ற கண்ணே பிறப்பரும். பிறப்பு என்பது உன்னிடத்திலிருந்து நீங்கும். பிறப்பு அருள், பிறப்பு அறுபட்டு நீங்கும். எப்போ? பற்றற்ற கண்ணே. எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. அம்மா மீது, அப்பா மீது, குழந்தைகள் மீது, ஊரின் மீது, நாட்டின் மீது, பொருளின் மீது, புகழின் மீது, எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. பற்றற்ற கண்ணே பிறப்பரும், மற்ற நிலையாமை காணப்படும். அப்படி பற்று கொண்டாயானால் சாவும் உனக்கு வரும். யாருக்கு சாவு வரும்? ஆசை பிடிச்சிருந்தாண்டா சாவு வரும். அப்போ சாமியாரெல்லாம் சாவே மாட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி வெளியிட்ட போட்டால் அது சாவு அல்லப்பா, அவர்கள் முக்தி அடைஞ்சிட்டாருன்னுவோம், அவர்கள் முகம் சமாதி அடைந்து விட்டாருன்னுவோம். ஏன்னா அவர் இருந்தாலும் தூரத்தில் இருக்க போகிறதில்ல. எலும்பும் தோலால் ஆன உடம்பை பெற்றவர்கள் அவர் யாராக இருந்தாலும் இறந்து தான் தீரணும். அதுதான் அறிவியல். ஆனால் அதுக்கு வேறு பொருள் சொல்கிறான், அவர் மேலுலகை அடைந்து விட்டாருன்றோம், அவர் இறைவன் பதத்தை அடைந்து விட்டாருன்றான். என்ன இருந்தாலும் நாளைக்கு வரப்போகிறதில்ல அவர். இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நீ பிறவியை ஒழிக்க வேண்டுமானால் பற்றை அறுக்க வேண்டும். பற்றற்ற கண்ணே பிறப்பரும், மற்ற நிலையாமை காணப்படும். நிலையாமை என்றால் என்ன? மரணம். நேற்றிருந்தால் இன்றைக்கு இல்லை, காலையில் இருந்தால் மத்தியானம் இல்லை, மத்தியானம் இருந்தால் சாயந்தரம் இல்லை. அதுதான் நிலையாமை. நிலையாமை என்பது மரணம். அது யாருக்கு வரும்? பற்று உள்ளவனுக்கு வரும், ஆசை உள்ளவனுக்கு வரும், பற்றை அறுத்தவனுக்கு வராது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? பற்றற்ற கண்ணே பிறப்பரும், மற்ற நிலையாமை காணப்படும். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.